ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்பர மிட்டாய் சேனல். நான் உங்கள் ஜோசப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து போன எபிசோடில் பார்த்திங்கன்னா மலையோட கால்வாசி தூரம் தான் நம்ம ஏறியிருப்போம். இந்த எபிசோடில் நம்ம வந்து மலையோட பாதி பேஸை நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இங்கிருந்து நம்ம வியூவை காட்டும்போது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மலையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஏறி என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கும்போது நம்ம பசங்கள்லாம் வந்து ரொம்பவே சோர்ந்து உட்கார்ந்துருந்தாங்க. நான் அதை செம ஃபன் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் அந்த விலாகில் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க் யூ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. ஸோ அதை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே அங்கேருந்து உட்காந்துட்டு நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஏஞ்சி வந்துட்டோம். அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்து வியூவை பாருங்களேன். வியூவாப்பா அப்பா வேறு லெவலில் இருக்கு. வேறு லெவலில் இருக்கு. மலை பாருங்கள் பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய மலை, சின்ன சின்ன கல். இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட்டு வந்தா இந்த மாதிரி தாங்க நடக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் விலாகில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. மலை எப்படி இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்களேன், நான் நிற்கிற மலையே பெரிய பாறை மாதிரி இருக்குது. ஸோ நான் அதில் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ பாறை இருக்குது. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இப்போ தான் பாதி தூரமே வந்திருக்கோம். ஸோ இன்னும் நாங்கள் வந்து மேலே ஏறணும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன் பின்னாடி இந்த சைடும் பாருங்கள். நம்ம பசங்க அங்கெல்லாம் ஏறி போகிறாங்க. வேறு லெவலில் இருக்குங்க அப்பா, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. கீழே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் லாங்கில் இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ லாங்காக நம்ம ஏறி வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே மூச்சு வாங்குதுங்க ஏறும்போது. ஆனால் நீங்கள் மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அப்போ தான் நீங்கள் மேலே ஏறி வர முடியும். இல்லைன்னா நாக்கு வரண்டுருவீங்க, ஏற முடியாது. ஸோ மறக்காமல் நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. குரங்கு இருக்கும் சாக்கிறது அதையும் சொல்லிட்டேன். ஆ எவ்வளோ அருமையான பிளேஸுங்க அப்பா, செம்மையாக இருக்குது. இந்த பாருங்க நாக்கு தள்ளி தள்ளி நம்ம பசங்க ஏறி வராங்க. நம்ம வந்து மேலே வந்து வேறு லெவலில் வியூ காட்டிகிட்ருக்கோம். செம்ம பிளேஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கோட்டையோட என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம் மேலே. இதான் பார்த்திங்கன்னா மேலே என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். கோட்டை ஒன் இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. பசங்கள்லாம் ஏற முடியாமல் ஏறி போய்ட்டுருக்காங்க. ஓகே நம்மளும் மேலே போய் பார்க்கலாம். ஒரு வழியை பார்த்திங்கன்னா பேஸோட ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கோம், அதாவது கோட்டையோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் மேலே இருக்குங்க. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. இதனால் நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மணி? அவன் வந்து அப்படி தாங்க, அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வேஸ்ட். படிக்கட்டு ஏறி வர்றதுக்கு இவ்வளோ சோம்பேறித்தனம் போடுறான். வேலைக்காகாதுங்க. நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஒரு ஆர்வமாக ஏறி ஏறி போயிட்டுருக்கேன். சரி மேலே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா இவங்க பாருங்கள் ஃபுல்லாகவே. இந்த பாருங்கள் இந்த பையன் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியல. ஃபுல்லாக உட்காந்து ரெஸ்ட் வந்துட்டுருக்கேன். நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக உட்காந்துருக்கேங்க. அவ்வளோ ஆர்வமாக இருக்குது மேலே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. பாருங்க ரெஸ்ட் எடுத்து வந்தால் என்னடா போக முடியும், மேலே போக முடியுமா? இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:35 ஆச்சுங்க. இதுக்கப்புறம் போனோன்னா எப்படியும் உச்சி வெயில், மண்டே பிளந்துடும். ஆனாலும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இன்னும் பாருங்கள் இங்கேருந்து மேலே பாருங்கள் அப்பா, கண்ணு கட்டுற தூரம் மேலே வர இருக்குது. அங்கே வர நாங்கள் போய் பார்க்க போகிறோம். என்னடா நடக்க ரெடியா? ரெடியாடா? வாவ் சூப்பர்ரா, நைஸ் மேன். வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஏறிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன பேஸ் 2 அந்த மாதிரி ஒரு சின்ன கேட்டை பார்த்தோம். அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஏறி வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை மாதிரி ஒன்று இருந்தது. அது என்னடா அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், அதாவது இங்கேருந்து குண்டு மாதிரி போடுவாங்கள்ல, நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். இந்த பாருங்கள் இங்கேருந்து குண்டு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏதாவது அங்கே வந்து
என்ன சொல்கிறது, சம்திங் ஏதாவது போர்கீர் ஏதாவது நடந்துச்சுன்னா இங்கேருந்து குண்டடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது, அங்கேருந்து குண்டடிப்பாங்களா சம்திங் பைனாகுலர் மாதிரி பார்ப்பாங்களான்னு தெரில. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். என்னன்னு தெரில பட் செம்மையாக இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கேருந்து வியூவை பாருங்கள், எவ்வளோ லாங்கில் இருக்குது பாருங்கள். தெரியுதா கீழே வியூஸ், இங்கேருந்து அங்கே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அங்கே மலையில் பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை வந்து எண்டு வந்து அங்கே இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வரைக்கும் போனோம், ஆனால் இப்போவே ஃபுல்லாக சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. ஏன்னா மதியம் பார்த்தீங்கன்னா மணி 11:30 ஆயிடுச்சு, உச்சி வெயிலுங்க, மண்டே சுடுது, அந்த அளவுக்கு ஒரு இதாகிருச்சு, எனர்ஜிலாம் போயிடுச்சுங்க. ஆனாலும் நம்ம ப்ளாக் பண்ணுறோம், வேறு லெவலில் எடுக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுங்க. இதுக்கு மேலே இன்னொரு மலை இருக்குது அங்கே பாருங்க, இதுக்கு மேலே ஒரு மலை இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. ஆ அது அங்கே தெரிஞ்சு பாருங்கள், ஒரு தண்ணி கொட்டுதுரா, ஒரு மனுஷன் தண்ணி எடுக்க சொன்னால் ஒரு தண்ணி கேனையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் குடும்பம் நடக்குமா? ஆ என்ன வேற தூக்க வச்சிட்டானுங்க, ஆனாலும் தூக்கி சம்மந்து போயிட்டுருக்கேன். ஏய் தண்ணி கொஞ்சம் வைங்கடா, போகும்போது வேணும்டா. நான் என்ன பண்ணுறது, நான் கையை வச்சு அசைச்சு அசைச்சு வ்ளாக் பண்ணுறேன்னா அது ஸ்லிப் ஆகுது. கொஞ்சம் தூக்கிருக்கீங்களா? லெட்ஸ் கிவ் த வாட்டர் தரு. இதுக்கு மேலே நம்ம ஏறணுங்க, அங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த மலை, அந்த மலையில் தான் நம்ம ஏற போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோன்னு பார்த்தா பாதி மலை தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று ஒர்க் நடந்துட்டுருக்கு, இங்கேயே பக்கத்தில் ஒரு நாளைக்கு அங்கே நடந்துட்டுருக்கு. ஏறி இறங்கினா உடம்பு ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து பாதி தூரத்தில் இருக்கோம், பட்டு வெயில் மண்டையை பிளக்குதுங்க, நெஜமாலுமே வெயில் மண்டையை பிளக்குது. ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், நெஜமாலுமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஏறி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏறி என்ஜாய் பண்ணிட்டு போங்க, வெறித்தனமாக இருக்கும். இதுக்கு மேலே தான் நம்ம ஏறுறது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மலையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் போது சொல்லலாம். ஏறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கோயிலோட ஒர்க் நடந்துட்டுருக்குது, இதா அங்கே நடக்குது பாருங்கள் கோயிலோட ஒர்க்கு, இதோ அந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பாதி தூரம் வந்தாலே அந்த கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மேலே போனால் தான் இன்னும் ஒரு பெரிய கோயில் ஒன்று மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு படிக்கட்டு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலங்க, ஆனாலும் போக தான் போகிறோம், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் வியூலாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராகவும் அழகாகவும் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் மேலே மேலே என்ன இருக்குது என்ன இருக்குன்னு போய் போய் பார்க்கணும் போல் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வ்ளாக் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபன் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டுருந்தேன், எனக்குமே ரொம்பவே மூச்சு வாங்கிச்சுங்க. நானும் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதை நான் உண்மையிலே சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து பசங்களை அந்த இடத்துல நான் ஃபன் பண்ணியிருப்பேன், ஏன்னா வந்து கட் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அது பசங்களுக்கே தெரியும், அவங்களே சேர்ந்து கலாச்சிருப்பாங்க, அதில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.